வணக்கம் நண்பர்களே. நேத்து விஜயோட லியோ படத்தின் வெற்றி விழா சென்னையில் நடந்துச்சுங்க. அதை பற்றி தான் வந்து எல்லாமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. லியோ படத்தோட வெற்றியை விட அந்த படத்தோட வெற்றி விழா தான் வந்து பெருசாக பேசப்பட்டுருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னா விஜய் பேசிய பேச்சு தான். ஏற்கனவே வந்து விஜய் வந்து அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறைய குட்டி கதைகள் சொல்வார், அது வந்து அந்த நேரத்தில் வைரல் ஆகும். இந்த படத்துக்கு வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கலைங்க. அதனால் வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்போடு லியோ படம் வெளியாகி வெற்றி அடைஞ்ச நிலையில் இந்த வெற்றி விழா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாருக்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க. அதில் எதிர்பார்ப்பு இருந்த மாதிரியே விஜய் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்கிற மாதிரி அந்த விழாவை அமைச்சுக்கிட்டாரு அப்படின் தான் நம்ம சொல்லலாம். குறிப்பாக லியோ படத்தோட வெற்றி விழாவை வந்து ரஜினிக்கு பதில் சொல்கிற ஒரு மேடையாக விஜய் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிதாங்க நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே ரஜினி வந்து அவருடைய ஜெயிலர் பட இசை வெளியீட்டு விழாவில் காக்கா கழுகு கதை சொல்லியிருப்பார். அதற்கு பதில் சொல்கிற விதமாக விஜய் வந்து ஒரு பேச்ச கதையை தன்னுடைய ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு காட்டில் யானை, சிங்கம், புலி, கரடி அப்படின்னு சொல்லிவிட்டு காக்கா கழுகு அப்படின்னு சொல்கிறாரு. காக்கா கழுகுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறாருங்க. அரங்கமே அதிருது. அந்த நக்கல் சிரிப்புக்கு அர்த்தம் என்னங்கிறது அப்போவே எல்லாரும் தெரிஞ்சு வச்சு அவருடைய விஜயோட ஸ்பீச் வந்து ரஜினிக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த சிரிப்புல தெரிஞ்சு போச்சுங்க. அந்த கதையில வந்து அவர் ரெண்டு பாயிண்ட் சொல்றாரு. ஒன்னு வந்து அந்த கதை என்னன்னா வந்து அவர் ரெண்டு பேர் வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க. ஒருத்தர் வில்லம்போட போகிறான் முயலை பிடிக்கிறதுக்கு, ஒன்னொருத்தர் ஈட்டியோட போகிறான் யானையை பிடிக்கிறதுக்கு. வில்லம்போட போகிறவன் முயலை பிடிச்சிட்டு வர்றான், யானையை பிடிக்க போனவன் வெறுங்கையோட வரான். இதில் யார் வெற்றியாளர் அப்படின்னு கேட்குறாரு. அவரே பதிலையும் சொல்கிறாரு, யானையை பிடிக்க எய்ம் பண்ணவன் தான் வெற்றியாளர். எப்போதுமே வந்து ஈஸியாக ஜெயிக்கிறத விட ஜெயிக்க முடியாத ஜெயிக்கிறது தான் வெற்றி. எதையுமே வந்து பெருசாக திங்க் பண்ணுங்கள், திங் பிக் அப்படிங்கிறத வந்து அந்த கதையை வச்சு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எப்போவுமே வந்து நமக்கு வந்து அப்பாக்களோட சட்டையை போட்டு பார்க்க, அப்பாவோட சட்டையை போட்டு பார்க்குறதுல எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த சட்டை பெருசாக இருந்தாலும் அதை போடத்தான் ஆசைப்படுவோம். அதே மாதிரி பெருசாக ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆமாம், நான் நம்பர் ஒன் இடத்துக்கு தான் ஆசைப்படுறேன், அதுக்கு தான் போட்டி போடுறேன், அதை தான் ஜெயிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத, அதனால் என்ன தப்பு, அதை ஆசைப்படுறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட் தெளிவாக வைக்கிறாரு. ரஜினிக்கே அது வச்ச மாதிரி தான். அது மாதிரி அவரை குறை சொன்ன எல்லாருக்குமே அந்த பதில் அவர் தெளிவாக கொடுத்துட்டாருங்க. அடுத்து, எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. பாருங்கள், எம்ஜிஆர் சிவாஜினா அடுத்து வந்து ரஜினி கமல் தான் வரும். அந்த மெத்தடை மாற்றுறாரு, மாற்றி இவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் ஒரே சிவாஜி தான், புரட்சி கலைஞர்னா அது கேப்டன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. புரட்சி கலைஞருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறாரு. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் செந்தூரபாண்டி படத்தில் விஜய்க்கு வந்து விஜயகாந்த் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு அந்த படத்தில் நடித்து. அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஒரு மேடையில் புரட்சி கலைஞரை வந்து சொல்கிறாரு. புரட்சி கலைஞர்னா அது கேப்டன் தான், உலக நாயகன் தான் அது கமல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேயும் வந்து விஜய் வந்து ரஜினியை வந்து ஒரு லைட்டாக தட்டுற மாதிரி தட்டி வைக்கிறார். ஏன்னா ரஜினி கமல்னே பேசப்பட்ட மேடைகளில் கமல் ரஜினி அப்படின்னு பேசுகிறாரு. விஜயகாந்த் கமல், உலக நாயகன்னா அது கமல் தான், அதே மாதிரி சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான், தலைன்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஈக்குவல் தான், யாரும் வந்து எனக்கு மேலே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாரு. எல்லாருமே ஒன்று தான், சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஒன்று தான், கமலாக இருந்தாலும் ஒன்று தான், விஜயகாந்தா இருந்தாலும் ஒன்று தான், தலையாக இருந்தாலும் ஒன்று தான், நானும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, மக்களாகிய நீங்கள் தளபதியோட வேலை என்ன, மன்னருக்கு வேலை செய்கிறது தான், நீங்கள் தான் மக்கள் தான் மன்னர்கள், நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிற தளபதியாக நான் எப்போது இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காருங்க. அதில் வந்து அவர் சொல்ல வந்தது, நான் நம்பர் ஒன் இடத்துக்கு ஆசைப்பட்றேன், அதில் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வலுவாக வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் பட்டங்கிறே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் தெளிவாக வச்சுட்டு போயிட்டாருங்க. பார்ப்போம் இதுக்கு வந்து ரஜினி என்ன சொல்ல போகிறாரு. அவருடைய அடுத்த ஆடியோ ஃபங்க்ஷனில் இதை பற்றி அவர் பேசினாதான் இது தொடருமா அல்லது இதோட இதுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குமா அப்படிங்கிறது இனிமேல் தாங்க தெரியும். பட் இந்த லெவல், விஜயோட மெச்சூரிட்டி லெவல் ஸ்பீச்சை வந்து எல்லாமே சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிக்கு வந்து ஒரு நல்ல பாடம் போட்டிட்டாரு. இந்த வயசுலேயும் வந்து ரஜினி வந்து விஜயா போட்டியா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா விஜய் வந்து எனக்கு யாரும் போட்டியில், நான் தனி அப்படிங்கிறத இந்த ஸ்பீச் மூலமா சொல்லிட்டாரு அப்படிங்கிறதான் வந்து விஜய் ரசிகர்கள் மட்டுமில்ல சோசியல் மீடியாக்களையும் பரவலாக பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.